हाय फ्रेंड्स எல்லருக்கும் வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வேலை வாய்ப்பு தகவல்கள் அடிப்படையில் சோ ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப நாளா நிறுத்தி வச்சிருந்தது அதாவது கொரோனா காலகட்டம் அப்படின்றதனால நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க சோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இப்போதான் ஒவ்வொன்னா வந்து நடத்துறதுக்கான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க மத்திய அரசு சோ அந்த அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னுடைய ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதற்கான தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபுள் போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படைப்பிரிவில் சேரக்கூடிய கான்ஸ்டபுளுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதியாக இருக்குது ஸோ அந்த கான்ஸ்டபுளாக ஆகணும் அப்படின்னா அதற்கான வயது வரம்புகள் ஸோ அதற்கான என்னென்ன ப்ராசஸ்ஸு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா July 17 வந்து வெளியாகிருக்கு ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே July 17 ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ட இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஸோ இதனுடைய வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ssc.nic.in ஸோ இந்த இணையதளத்தில் வந்து போனீங்க அப்படின்னா இதனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் நோட்டிஃபிகேஷன் அதாவது ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் ஸோ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி என்ஐஏ அண்டு எஸ்எஸ்எஃப் அண்டு ரைஃபிள் மேன் ஜிடி அப்படின்னா ஜென்ரல் ஜென்ரல் டியூட்டி அதாவது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஃபிள் மேன் இன் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் ஸோ எக்ஸாமினேஷன் வந்து 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வர அப்படின்னு பார்த்திங்கன்னா 17/7/2021 31/8/2021 வரை இதில் லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் டைம் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 31/8/2021 ஸோ 8வது மாதம் 31ஆம் தேதி வரை வந்து இந்த அப்ளிகேஷனை நம்ம ட்ரை போட முடியும் அதே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ஜென்ரேஷன் ஆன்லைன் ஆஃப்லைன் சலான் ஸோ பேமெண்ட் லாஸ்ட் டேட் என்ன என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2/9/2021 பட் இதனுடைய ஆஃப்லைன் சலான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான கடைசி தேதி வந்து 4/9/2021 ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சலான் வந்து பேமெண்ட் எப்போ கட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேமெண்ட் சலான் வந்து 4ஆம் தேதி எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி அதாவது 7/9/2021 வந்து கட்டியிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து வேலிடாக இருக்கும் ஸோ இதுக்கான ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து will continue on open competitive examination for requirement to the post for post of constable அதாவது general duty so general duty in border security force so border security force அப்படினா BSF central industrial security force அப்படினா CISF so central industrial security force அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ திபெத்தியன் border police அதாவது ITBP அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாஸ்த்ரா சீமாபால் ஸோ ஸோ SSB அப்படின்றது வந்து சாஸ்த்ரா சீமாபால் ஸோ இது ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதே மாதிரி செக்ரட்டரி ஃபோர்ஸ் அடுத்து வந்து SSF அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைஃபிள் மேன் ஜென்ரல் டியூட்டி இன் ரைஃபிள்ஸ் ஸோ ஏஆர் போஸ்ட்டு ஸோ ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட் ஸ்கீம் ஃபார்முலேட்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஸோ MHA அப்படின்னு சொல்லுவோம் and as per the memorandum of understanding signed between the ministry of home affairs and the staff selection commission the requirement process will consist of computer based exam so CBE appdi solluvanga computer based exam adutha vandu pathina physical efficiency test vandu conduct pannuvanga adutha vandu pathinga appdina so physical
ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் அண்டர், ஸோ என்னென்ன சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ த எக்ஸாமினேஷன் வில் பி அட்வர்டைஸ்டு இன் எஸ்எஸ்சி பேஸ்டு வேகன்சிஸ் இன்டிமேட்டட் பை த எம்ஹெச்ஏ. எம்ஹெச்ஏ வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்ளிகேஷன்ஸ் வில் பி அக்செப்டட் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. ஸோ ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு இல்லை ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிடிஎல் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் நடக்கும். அதே மாதிரி ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வில் பி ஸ்கெடியூல் அண்டு கண்டக்டட் பை த சிஏபிஎஃப்ஸ் அண்டு collection of requirement eligibility certificates documents from the candidate and their verifications will be carried out of the time and detailed medical examinations. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் ஆஃப் கான்ஸ்டபிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேகன்சியை பற்றி தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடந்த பின்னாடி வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச மெடிக்கல் செக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இது வந்து போகும், மெத்தட் ப்ராசஸ் வந்து போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு ஃபார் எனி ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் will not be sent by post. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இப்படின்னு எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போஸ்டலில் எந்த ஒரு விஷயமும் அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து அட்மிட் கார்டெல்லாம் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் தான் எடுக்கணும். மற்ற தகவல் எல்லாமே வந்து வெப்சைட்டில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.crpf.gov.in என்ற இணையதளத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி www.ssc.nic.in என்ற ரீஜனல் ஆஃபீஸ், ஸோ இந்த தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கான சேலரி பே ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா லெவல் 3, அதாவது பே லெவல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 21,700 69,100 வரையிலான பே ஸ்கேல் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 25,271 போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சுருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸு யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலு ஃபீமேலுன்னு ரெண்டுமே வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அன்ரிசர்வ்டு யூஆர் அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் மட்டும் டோட்டலாக எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7,545 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப்க்கும், சிஐஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 8,464 போஸ்டிங்கும். அடுத்து வந்து சிஆர்பிஎஃப் வந்து போஸ்டிங் கிடையாது. அடுத்து எஸ்எஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,806 போஸ்டிங்கும். அடுத்து ஐடி பிபி இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,431 போஸ்டிங்கும். ஏஆர் வந்து பார்த்திங்கன்னா 3,785 போஸ்டிங்கும் போடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஐஏ வந்து 0 போஸ்டிங் கிடையாது அதில். அடுத்து வந்து எஸ்எஸ்எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் போஸ்டிங் வந்து 240 போஸ்டிங். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,271 போஸ்டிங் வந்து போடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் ஆர் டென்டேட்டிவ். ஸோ மாறக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து மாறக்கூடியதாக இருக்கும், அதாவது அதிகரிக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10% வேக்கன்சிஸ் ஆர் மார்க்டு ஆஃப் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இந்த 10% ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கான வாய்ப்பு வந்து 10% ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி தான் நம்ம மற்றவங்க வந்து காம்படேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ போஸ்டிங் வந்து எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்தியா ஃபுல்லாக வந்து போடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனாக இருக்கணும். ஸோ இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதனுடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 23 இயர்ஸ் வரையும் இருக்கணும். அதாவது உங்களுடைய வயது வந்து 18 அப்படின்னாவே நீங்கள் அப்ளை பண்ண தகுதியானவர்கள் தான். எப்போது அப்படின்னா 23 வயது வரை தான் அப்ளை பண்ண முடியும்.
பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எலிஜிபிளாக இருக்கும். அப்போது 23 வயசாகிறவங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரி பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 28 வயது வரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஓபிசி பிரிவை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து 26 வயது வரை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆஃப் அ டிடக்ஷன் ஆஃப் அ மிலிட்ரி சர்வீஸ். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம், அதாவது அவங்க வெளியே வந்து அவங்க சர்வீஸ்லேருந்து வெளியே வந்து 3 இயர்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எலிஜிபிள் இந்த எக்ஸாம். அவங்க சர்வீஸை விட்டுட்டு வெளியே வந்து 3 வருஷம் வந்து எலிஜிபிள். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெட்ரிகுலேஷன், அதாவது ஸ்கூல் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் ஆர் ஸ்கூல் மெட்ரிக் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கம்பல்சரி வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஷெல் ஆல்சோ பி ட்ரீட்டட் அஸ் அ சர்வீஸ் ரெண்டர்டு இன் தி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து 10% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இல்லை அவங்க வந்து இதில் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதில் ஈஸியாக வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மீன்ஸ், ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா யார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, ஊ ஆஸ் சர்வ்டு இன் எனி ரேங்க் வெதர் ஆஸ் எ கேபினட் ஆர் நான் கேபினட் இன் அ ரெகுலர் ஆர்மி நேவி ஏர் ஆர் ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன். ஸோ இந்த இந்தியன் யூனியனில் ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், ஏர்ஃபோர்ஸாக இருக்கலாம், இந்த இந்தியன் யூனியனில் வந்து செஞ்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்மட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி, ஸோ இந்த கேட்டகரி அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஜென்ரல் அப்படின்றது தான் அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனியாக வந்து ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்றதவங்க இந்த கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடேட் பிலாங் டு எ கேசட் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி ஆன் மைக்ரேஷன் ஃப்ரம் த ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டிலருந்து இன்னொரு ஸ்டேட்டில் வந்து மைக்ரேட் ஆகியிருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து லெட்டர் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ த கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஆர் 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு போர்டு ஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ஸோ இந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஹூ ஹாவ் நாட் அக்வயர்ட் த எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அஸ் ஆன் த ஸ்டாப்புலேட்டட் டேட் வில் நாட் பி எலிஜிபிள் அண்ட் நீட் நாட் அப்ளை. ஸோ உங்களுடைய வயது வந்து வயது வரம்புக்கு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன் அடிப்படையிலும் வந்து செயல்படணும். ஸோ அந்த ரிலாக்ஸேஷனையும் தாண்டி போடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்றது தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் டு என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ். ஸோ என்சிசி சர்டிஃபிகேட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். போனஸ் மார்க் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்சென்டிவ் டு த என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் வில் பி கிராண்டட் டு த ஃபாலோயிங் ஸ்கேல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து என்னென்னா போனஸ் மார்க்கு கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3%. ஸோ 3% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மேக்ஸிமம்
அதாவது மேக்ஸிமம் மார்க்கில் வந்து 3% வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் என்சிசி சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. அடுத்தது என்சிசி ஏ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்கில் வந்து 2% வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்சிசியோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து அருமையாக வந்து பயன்பட்டிருக்கோம். ஏன்னா என்சிசி ஏபிசி இந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தாவே கண்டிப்பாக வந்து இந்த கிரேடில் வந்து ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த தேர்வுக்கான விண்ணப்பங்களை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் மஸ்ட் பி சப்மிட்டட் இன் ஆன்லைன் மோட் அட் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த கமிஷன். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ssc.nic.in. ஃபார் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளீஸ் ரெஃபர் டு த அனாக்ஷர் 1 அனாக்ஷர் 2 ஆஃப் திஸ் நோட்டீஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனை எப்படி போடலாம் அப்படின்றத அனாக்ஷர் 1 அனாக்ஷர் 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாம்பிள் பர்ஃபார்மா ஆஃப் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் அட்டாச்சு ஆஸ் எ அனாக்ஷர் 1A அண்ட் அனாக்ஷர் 2A ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுற மாதிரி தான், இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வேணால் அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா போட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய தகவல்களை வந்து சரிபார்த்து அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அப்லோட் த ஸ்கேண்டு கலர் ஃபோட்டோஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இன் ஜேபிஜி ஃபார்மெட். ஸோ என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20KB to 50KB இருக்கணும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20KB to 50KB வரையும் இருக்கணும். த ஃபோட்டோகிராஃப் ஷுட் நாட் பி மோர் தென் த 2 months ஓல்டு ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு எடுக்கிறீங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ 3 months முன்னாடி எடுத்தது, ஒரு 1 இயருக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னலாம் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை வந்து கரெக்டாக வந்து எடுத்து 3.5 சென்டிமீட்டர் வித்லேயும் 4.5 சென்டிமீட்டர் ஹைட்லேயும் வந்து இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 31/8/2021. ஸோ இந்த டேட் வர வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஸோ அதே மாதிரி கடைசி நேரம் அதாவது 31 வரையும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சர்வர் வந்து என்ன ஆகுனா கிராஷ் ஆகிறதும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியாத சூழ்நிலையும் ஏற்படும். அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்த உடனே வந்து நீங்கள் அதுக்கான வேலையில் வந்து இறங்கிடணும். முதல்ல வந்து அப்ளிகேஷனை போட்டு இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வெற்றியை வந்து நீங்கள் அடைய முடியும். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் போடுறோம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீஸ் பேயபிள் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உமன் கேண்டிடேட் அண்ட் கேண்டிடேட் பிலாங்ஸ் டு ஷெட்யூல் காஸ்ட் ஸோ ஷெட்யூல் ட்ரைபிள்ஸ் ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸோ எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது எஸ்சி எஸ்டி அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் அதாவது பெண்கள், ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாமே எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன். ஸோ இவங்க எல்லாமே வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து விலக்கு அளிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரி வந்து கம்பல்சரி வந்து 100 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபீ கேன் பி பெய்டு த்ரூ ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஐ நெட் பேங்கிங்கு மாஸ்டர் கார்டு விசா கார்டு எந்த கார்டுனாலையும் ஓகே. ஸோ டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், இல்லை யூபிஐ மெத்தடில் கூகுள் பேலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபீஸ் மெத்தடு வந்து கலெக்டிங் மெத்தடும் வச்சுருக்காங்க. இந்த ஃபீஸ் பேமெண்ட்டு என்றைக்கு வரையும் அப்படின்னு பார்த்தோம்னா 29 அதாவது ஆன்லைன் ஃபீ கேன் பி பெய்டு பை த கேண்டிடேட். ஸோ கேண்டிடேட் வந்து 29/2021 முடிச்சிருப்பாங்க. பட் ஸோ அதில் ஆன்லைன் செலான் வந்து பார்த்திங்கன்னா 4/9/2021 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆன்லைன் செலானை வந்து எடுத்த பின்னாடி என்றைக்கு கட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
7/9/2021 அதுக்குள்ளே கட்டிடணும், அப்போ தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து வேலிட் ஆகும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர், ஸோ அதர்வைஸ் வந்து நீங்கள் கட்டலை, அந்த டேட்டுக்குள்ளே கட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ அந்த கம்பல்சரி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்க வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த வெரிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட்டு எல்லாமே வந்து ஒழுங்காக செலுத்தியிருக்கிறீங்களா, டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய இது வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகும், அடுத்த லெவலுக்கு போவீங்க எக்ஸாமுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜினல் சென்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்டர், அதாவது நிறைய சென்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரீஜன் அப்படின்னா நிறைய இடம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஈஸ்டர்ன் ரீஜன், கர்நாடகா, கேரளா ரீஜன், ஸோ மத்திய பிரதேஷ் சப் ரீஜன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நார்த்தன் ரீஜன், நம்மளது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத்தன் ரீஜன் அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத்தன் ரீஜனில் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் செகண்ட் ஃப்ளோர், இவிகே சம்பத் மாளிகை, டிபிஐ கேம்பஸ், காலேஜ் ரோடு, சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது. இதனுடைய வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sscsr.gov.in. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ப்ரிஸ்கிரைப்டு இணையதளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த சென்டருக்கான கோடு தான் வரும் அந்த இடத்துல வந்து. சென்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கான கோடு, நம்ம சென்னை அப்படின்னா 8201. ஸோ இந்த மாதிரி கோடு தான் வரும். கோயம்புத்தூர் அப்படின்னா 8202, மதுரைனா 8204, சேலம்னா 8205, திருச்சிராப்பள்ளி 8206, திருநெல்வேலி 8207, வேலூர் 8208. இந்த மாதிரி வந்து கோடு தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷனில். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கரெக்டான ரீஜனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சென்டரை வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மேனுவலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து நடக்கும். ஸோ சிஸ்டம் பேஸ்டு எக்ஸாம்ஸு, ஏன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் முடித்த உடனே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெடிக்கல் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் வந்து வரும். ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்னென்ன க்வெஷ்சன்ஸ் இருக்கும், எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் இருக்கும், அவங்க என்ன மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 100 க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ 100 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸு, டைம் டியூரேஷன் எவ்வளோ, இந்த தேர்வுக்கான கால அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின். ஸோ மேக்ஸிமம் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 25 தான். அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின், மேக்ஸிமம் கொஷின் 25 தான். அடுத்து எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா எலிமெண்ட்ரி லெவலுக்கான மேத்தமெட்டிக்ஸ்னு கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு இது வந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு எக்ஸாமு. ஸோ அதனால் வந்து 10th வர இருக்கக்கூடிய சிலபஸை வந்து ஒழுங்காக பார்த்தாவே போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி. ஸோ இங்கிலீஷ் வந்து இதுக்கான க்வெஷ்சன் வந்து 25 கொஷின். ஸோ இதற்கான கால அளவும் வந்து பார்த்திங்கன்னா 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே வந்து இந்த 100 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது வந்து ஒரு க்வெஷ்சன் வந்து தப்பாச்சு அப்படின்னா
டூ ஃபைவ். ஒரு கொஷின் தப்பு அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து ராங் ஆன்சர். ஸோ ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவாக போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி இன்ஃபார்ம்டு டு த கேண்டிடேட் ஒன்லி த்ரூ த வெப்சைட் கமிஷன். ஸோ இது வந்து எக்ஸாம் எப்போ நடக்கும் என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக சொல்லியிருப்பாங்க, இதில் வந்து சொல்லவே இல்லை. அதனால் அவங்க எப்போ வந்து எக்ஸாம்ஸ் விடுவாங்க அப்படின்றத வந்து நம்ம வெப்சைட்டில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து ssc.nic.in இணையதளத்தில் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் எப்போ, ஃபிசிக்கல் எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்றத இணையதளத்தை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சிலபஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன், சிலபஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னா, ஸோ இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி டு அப்சர்வ் அண்ட் டிஸ்டிங்கைஸ் பேட்டர்ன் வில் பி டெஸ்டட் த்ரூ கொஷின்ஸ் ப்ரின்சிபலி ஆஃப் நான் வெர்பல் டைப். திஸ் காம்போனன்ட் மே இன்க்ளூட் த கொஷின்ஸ் அண்ட் அன்லாக்ஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அண்ட் ஸ்பேச்சுவல் விசுவலைசேஷன் அந்த ஸ்பேச்சுவல் ஓரியன்டேஷன் அண்ட் விஷுவல் மெமரி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்சர்வேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் அண்ட் அரித்மெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அரித்மெட்டிக் நம்பர் சீரீஸ் அண்ட் நான் வெர்பல் சீரீஸ் அண்ட் கோடிங் அண்ட் டிகோடிங் ஸோ எக்ஸட்ரா. திஸ் இந்த சிலபஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதை பார்த்தாவே போதுமானதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கணும். க்வெஸ்சன்ஸ் இன் திஸ் காம்போனன்ட் வில் பி ஏம்ட் அஸ் அட் டெஸ்டிங் த கேண்டிடேட் இன் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஆஃப் த என்வரன்மெண்டல் அரவுண்ட் ஹீம். த க்வெஸ்சன்ஸ் வில் ஆல்சோ பி டிசைன் டு த டெஸ்ட் நாலேஜ் ஆஃப் கரண்ட் ஈவன் அண்ட் ஆஃப் சச் மேட்டர்ஸ் ஆஃப் எவ்ரிடே அப்சர்வேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தர் சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் மே பி எஃபெக்டட் ஆஃப் எஜுகேட்டட் பர்சன். The test will also include the questions and relating to India and its neighboring countries, especially pertaining to sports, history, culture, geography, economic, science, gender polity, Indian constitution and scientific research, etc. These questions will be such that they do not require a special study of the any discipline. Elementary mathematics, this paper will be included the questions and no problems related to the number system and the computation of whole numbers and decimals and the fractions and the relationship between the numbers and the fundamental arithmetical operations, percentages, ratio and preparations, averages, interest, profit and loss and discount, mensurations, time and distance and ratio and time and work, etc. So English la vandha pathina candidate ability to understand the basic and Hindi, English and Hindi and his basic comprehension would be tested. So adutha vandha pathina indha exams alla adhavad computer based exams mudicha munadi vandha physical efficiency test, physical standard test appadina or test nadakkum. So medical test kuda solluvanga. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து முடிஞ்ச உடனே இதில் வந்து இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா த கேண்டிடேட் ஹாவ் டு கிளியர் த ரேஸ் வித்தின் த ஃபாலோயிங் டைம் லிமிட்ஸ். ஸோ வந்து ரேஸ் ஓடணும், அதில் வந்து மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் வந்து 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் ஓடணும். அடுத்து வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8.5 மினிட்ஸில் வந்து ஓடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் அகெயின் 6.5 மினிட்ஸில் ஓண்டு ஓடணும். அடுத்த ஃபீமேல் வந்து 800 மீட்டர் வந்து 4 மினிட்ஸில் ஓடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ ரன்னிங் வந்து கம்பல்சரி வந்து ஓடி ஆகணும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து மேல் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும், அதே மாதிரி ஃபீமேல் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னா அப்ளிகேஷன் போடுறதில் மட்டும் இல்லாமல் அதனுடைய ஹைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஷெட்யூல் ட்ரைபிள்ஸ் அண்ட் சம்மத கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்குற கேட்டகரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரிலாக்ஸேஷன் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்தது அட்மிஷன் டு தி எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது ஸோ நம்மளுடைய ஹால் டிக்கெட் வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஸோ ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் ஐடி, அதாவது ஆதார் கார்டு, இ ஆதார், அது ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஸோ எம்ப்ளாயர் ஐடி, எக்ஸர்வீஸ் டிஸ்சார்ஜ் புக் இஷ்யூடு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டில் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்லேயும் ஐடி கார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து ஒன்றாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து எக்ஸாம் ஆளுக்கே கொண்டு போ விடுவாங்க. எல்லாமே ப்ராசஸ் படி தான் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன். செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடபிள்யூஎஸ் அண்டு இஎஸ்எம் அண்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 35% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்தால் போதுமானது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா 33% எடுத்தாவே எலிஜிபிளாக ஆயிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, நான் முன்னே சொல்லியிருப்பேன், என்சிசி சர்டிஃபிகேட்டில் சி சர்டிஃபிகேட் இருந்தால் 5 மார்க்கும், என்சிசியில் பி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 3 மார்க்கும், என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 2 மார்க்கும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்த மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸு 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்சிசி சி கிரேடு வச்சுருந்தாவே, சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாவே வந்து 5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பி வச்சுருந்தா 3 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஏ வச்சுருந்தா 2 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப் அண்டு எஸ்எஸ்பி, ஐடிபிவி, பிபி, அசாம் ரைஃபிள்ஸ், எஸ்எஸ்எஃப், ஸோ இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஏபிடிஇஎஃப்ஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியாரிட்டி, ஸோ ஆர்டர் ஆஃப் பீரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஸோ எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ பிஎஸ்எஃப் அப்படின்னா ஏனும், சிஐஎஸ்எஃப் அப்படின்னா பின்னும், எஸ்எஸ்பி அப்படின்னா டீனும், ஐடிபிபி அப்படின்னா இ அப்படின்னும், ஸோ அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னா எஃப்னும், எஸ்எஸ்எஃப் அப்படின்னா ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீரியாரிட்டி. நீங்கள் எந்த தேர்வுக்கு வந்து, அதாவது எந்த துறைக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது தான் இது. ஸோ இதில் வந்து ஆர்டர் வைஸும் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடந்த பின்னாடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அடுத்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மால் ப்ராக்டிஸும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து இதில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் டிஸ்கஷன் ஃபைனல் அண்டு கோர்ட் ஜுடிஷியல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ Part 1 ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதை வந்து ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், ஸோ ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணோம். அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணோம். ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஸோ ஆதார் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம், இல்லைனாலையும் ஓகே. ஸோ அடுத்து இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஓட்டர் ஐடியோ இல்லை பேன் கார்டோ பாஸ்போர்ட்டோ டிரைவிங் லைசன்ஸோ ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரி 10th சர்டிஃபிகேட்டில் என்ன ரோல் நம்பர் இருக்குது, என்ன இயர் ஆஃப் பாசிங் இருக்குது, ஸோ அதனுடைய மார்க், அந்த பர்சன்டேஜ், சம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. சப்போஸ் டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ டிசபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நோன் போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணோம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன்ற வெப்சைட்டில் வந்து போயிட்டு உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி
ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், அடிஷ்னல் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அடுத்து வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை முடிச்சிட்டோம்னா அடுத்தது ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ உங்களை ஃபியூ கிரிட்டிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஆதார் நம்பர், ஆதார் நம்பர் நேம், ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகரி. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தகவலை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டென்த்து, அதாவது மெட்ரிகுலேஷன் ஆர் ஸ்டேட் போர்டில் வந்து படித்த டென்த்து கிளாஸோட மார்க்ஷீட்டில் என்ன நான் என்ன நேம் இருக்கோ அதே சேம் நேம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த டென்த்தோட மார்க்ஷீட்டோட நம்பர் கேட்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மார்க்ஷீட்டோட டீட்டெயில்ஸை வந்து, சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த எஜுகேஷன் போர்டு, ஸோ எந்த எஜுகேஷன் போர்டு, நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுன்னு போடலாம். அடுத்து ரோல் நம்பர், அதில் வந்து இருக்கக்கூடிய டென்த்து சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் என்ன டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் எப்போது, இந்த ஜென்டர் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன. ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அந்த அதை வெரிஃபை பண்ணோம். அதே மாதிரி மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து ஓடிபி வரும், அதையும் வெரிஃபை பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் மொத்தமும் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அக்ரி பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தோம்னா ஓடிபி ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் கேன் பி சேஞ்ச் ஒன்லி ட்வைஸ். ஸோ ரெண்டு டைம் மேலே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ரெண்டு முறை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டு யூ நோ ஆதார், டு யூ ஹாவ் அ ஆதார் அப்படின்னு கேட்கும். ஸோ ஆதார் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் எனேபிளாக இருக்கும். ஸோ ஆதார் நம்பரு கொடுத்துட்டு அடுத்தது வந்து டைப் ஆஃப் ஐடி அப்படின்னு கேட்கும். என்ன டைப் ஆஃப் ஐடி அப்படின்னு கேட்போம். ஸோ ஆதார்னால் இந்த காலம் வந்து வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேம் வரும், வெரிஃபை நேம் கேட்கும். ஹாவ் யூ ஹேவர் சேஞ்சுடு நேம் அப்படின்னு கேட்கும். இதுக்கு முன்னாடி வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லை அப்படின்னு கொடுக்கணும், நோ அப்படின்னு கொடுக்கணும். ஃபாதர் நேம் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துக்கலாம். வெரிஃபை ஃபாதர் நேம் வந்து அதே நேம் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் மதர் நேம் கொடுக்கணும். மதர் நேம் வந்து வெரிஃபை பண்ணணும், திரும்ப இன்னொரு டைம் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், அதே வந்து திரும்ப வெரிஃபை பண்ணணும். மெட்ரிகுலேஷன் டென்த்து எக்ஸாமினேஷன் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன போர்டு அப்படின்னு கேட்கணும். சென்ட்ரல் சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, என்ன போர்டு அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அடுத்து ரோல் நம்பர் வந்து கொடுக்கணும், வெரிஃபை பண்ணணும். ரோல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணணும். அடுத்து இயர் ஆஃப் பாசிங் வந்து எந்த இயர் வந்து பாஸ் பண்ணீங்க டென்த்து அப்படின்றத இங்கே வெரிஃபை பண்ணணும். அடுத்து ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலான்னு கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ மெட்ரிகுலேஷன்னா மெட்ரிகுலேஷன் கொடுக்கலாம். ஸோ இல்லை சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கொடுக்கலாம். அடுத்து வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும், அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். என்ன ஸ்டேட் அப்படின்றது பர்மனண்ட் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் வந்து போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி, என்ன கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியா, இடபிள்யூஎஸ்ஸா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணோம், இதை வெரிஃபை பண்ணோம். அடுத்தது நேஷ்னாலிட்டி இந்தியனா என்னான்னு கேட்குப்பாங்க. ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணோம். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்களுடைய டிசியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த உங்களுடைய டிசியில் கொடுத்துருக்குற இது ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸை வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் கொடுக்கணும். எஸ்என் கொடுத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்கும். விஷுவலி பிளைண்ட்னஸ் அண்டு லோ விஷன், ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நோ அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து டிசபிலிட்டியோட சர்டிஃபிகேட், அதாவது டிசபிலிட்டி வந்து எஸ்என் கொடுத்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இந்த இடத்துல போடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும், என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்கு, பின்கோட் நம்பர் என்ன, இது வந்து இந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்த அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸா, ஸோ பர்மனண்ட் அட்ரஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இல்லை பர்மனண்ட் அட்ரஸ் இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கு, அந்த அட்ரஸும் வந்து ஃபில் ஆகிற மாதிரி நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிக்ளரேஷன் கீழே வந்து ஜஸ்ட் ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து ஐ அக்ரி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனல் சப்மிட் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபைனல் சப்மிட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து பார்ட் ஒன் அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிடும்.
பார்ட் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் வித் ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பார்ட் டூ அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அதே சேம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அந்த சைஸுக்கு கரெக்டாக உட்கார வைக்கணும். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து லாகின் பண்ணி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி திரும்ப வந்து லாகின் பண்ணி உள்ளே போகணும். ஸோ லாகின் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸாக கேட்கும், என்சிசி இருக்கா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, ஸோ இந்த தகவலெல்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த தகவலெல்லாம் கொடுத்த பின்னாடி ஸோ இதுக்கான ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனாக்சர் டூ, ஸோ ரெண்டாவது ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கான்ஸ்டபுள் ஜிடி, ஸோ இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், ஸோ கான்ஸ்டபுள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப்ஸ் அண்டு என்ஐஏ எஸ்எஸ்எஃப் அண்டு ரைஃபிள் மேன் ஜிடி என் அசாம் ரைஃபிள் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் அப்ளிகேஷன், இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ப்ளீஸ் பி வெரிஃபை கேர்ஃபுல் வைல் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணணும். ஸோ கேண்டிடேட் நேம் வந்து கொடுக்கணும், அதே மாதிரி நியூ சேஞ்சு நேம், ஸோ நியூ சேஞ்சு நேம் வந்து ஏதாச்சும் இருந்தேன்னா கொடுக்கணும். ஃபாதர் நேம் வந்து என்ன அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி மதர் நேம் திரும்ப வந்து வெரிஃபை பண்ணும், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனும் இதையும் வந்து வெரிஃபை பண்ணிக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து அதுவே காட்டிடும். ஸோ உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்றது, நீங்கள் அப்ளை பண்ணலாமா இல்லையான்றது அங்கேயே வந்து காட்டிடும். என்ன கேட்டகரி, ஸோ மேலா ஃபீமேலா, என்ன கேட்டகரி, அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னு போட்டிங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ ஸோ அதை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி நேஷ்னாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஆஃப் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மோல் ஆன் ரைட் சிக், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்களுடைய டிசியில் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து கிளாஸில் வந்து சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்இயா, ஸ்டேட் போர்டு ஆஃப் தமிழ்நாடா, அந்த டீட்டெயில் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி மார்க்ஷீட்டு மெட்ரிகுலேஷன் ரோல் நம்பர் கொடுக்கணும், இயர் ஆஃப் வாஷிங் வந்து கொடுக்கணும், வெதர் யூ ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ்என் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். அதே வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த சிவில் போஸ்ட், ஸோ அதை பற்றின தகவல் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதை அதுக்குரிய இதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபார்மெட் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்சிசியில் இருக்கோம் அப்படின்னா என்சிசியில் இருக்கீங்களான்னு கேட்பான். ஸோ என்சிசியில் இருக்கேன் அப்படின்னா எஸ்என் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோன் கொடுக்கணும். ஸோ டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மூணு வகையான சர்டிஃபிகேட் பார்த்துருக்கோம், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எந்த சர்டிஃபிகேட் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே போகணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதில் வந்து மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, மூணு சென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 சென்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சென்டரோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 8200 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 8201, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 சென்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த சென்டர் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்குற சென்டர் தான் மோஸ்ட்லி வந்து வரும், அது ஃபில் ஆன பட்சத்தில் தான் செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட், என்ன ஸ்டேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணோம், டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத அதையும் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஹாவ் யூ மைக்ரேட், ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகிருக்கீங்களா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான தகவல் கொடுக்கணும் இங்கே. ஸோ நோ அப்படின்னா நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து வெதர் யூ வுட் லைக் டு அவைலபிள் பெனிஃபிட் ஆஃப் ரிசர்வேஷன் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் யுவர் ஆரிஜின். ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆரிஜின், எந்த ஸ்டேட்டில் வந்து உங்களுடைய ஆரிஜின் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு என்ன டிஸ்ட்ரிக்கு. அடுத்து வந்து கேண்டிடேட் பிலாங்ஸ் டு மிலிட்ரி, ஸோ மிலிட்ரியில் இருந்தாங்க அப்படின்னா எஸ்என் கொடுத்துக்கலாம், அதுக்கான தகவல் வந்து கொடுக்கணும் மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ மற்ற தகவல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த போஸ்ட், ஸோ ABDEFH அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து கொடுவாங்க. BSFஆ CIESFஆ, ஸோ இந்த மாதிரியான இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு தான் நம்ம என்ன சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கோடில் வந்து எது உங்களுக்கு முதல்ல பிடிச்சிருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட கோடு வந்து, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டோட கோடை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எல்லா பாக்ஸும் வந்து ஃபில் பண்ணால் தான் அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து மூவ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ டென்த் அப்படின்னா டென்த்தோடு நிறுத்திக்கலாம், இல்லை ப்ளஸ் டூ இல்லை டிகிரி அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டென்த்துனா எந்த இயர் என்ன போர்டு என்ன ரோல் நம்பர் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றதையும், டுவெல்த்து அப்படின்னா அதையும் வந்து எந்த இயர் பாஸ் ஆனது என்ன போர்டு என்ன ரோல் நம்பர் ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத இந்த பாக்ஸில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எஸ், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஸோ சேம் அட்ரஸ்ன்னா பிரச்சனையே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணோம், அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணோம். ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 20 KBலேருந்து 50 KB வரை வந்து இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வித்து 4.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சைஸில் வந்து ஹைட்டையும் வித்தையும் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி அப்லோடு சிக்னேச்சர், ஸோ உங்களுடைய சைஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா 20 to 50 KBக்குள்ளார இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்தாலையும் அக்செப்ட் பண்ணாது, அதே மாதிரி அதிகமான சைஸ் இருந்தாலையும் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து அப்லோட் சிக்னேச்சர், சிக்னேச்சரோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 KBலேருந்து 20 KB தான் இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபார்மெட் வந்து JPG ஃபார்மெட் தான், ஃபோட்டோவும் வந்து சிக்னேச்சரும் வந்து பார்த்திங்கன்னா JPG ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதனுடைய ஹைட்டு சிக்னேச்சரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் வித்தும் இருக்கணும், 2 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் விச் ஃபோட்டோகிராஃப் ஹஸ் பீன் டேக்கன். ஸோ அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுத்த நாளும் வந்து மென்ஷன் பண்ணோம், அப்போ தான் வந்து அவங்களுக்கு இது ஓல்டு ஃபோட்டோவா இல்லை நியூ ஃபோட்டோவான்றது தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த டேட்டு வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டேட்டோ மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் போனோம், டிக்ளரேஷன் போனால் ஐ அக்ரீன் கொடுத்துட்டு கேப்ஷன் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிவியூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷனோட ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஃபார்மெட்டு Annex 3 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறவங்க டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த Annex வந்து ஃபில் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட் ஃபார் SC & ST சர்டிஃபிகேட்ஸ். ஸோ SC ST சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார்மும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஸோ இதற்கான ஃபார்மெட்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் யாருக்கு என்ன ஃபார்மெட், பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ரிசர்வேஷனை வந்து நம்ம கேட்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபார்மேட்டுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு இதனுடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா 31 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டு எந்த இடத்துல வந்து எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ இந்த தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த இடத்துல வந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்ற தகவல் மொத்தமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து வெற்றி வாய்ப்புகளை வந்து உங்களை தேடி வரும். முயற்சியுடன் பயிற்சியும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம்.